மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தண்ணீர் திறந்து வைத்தார். டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. இதன்படி மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைத்து பேசினார். முதற்கட்டமாக வினாடிக்கு 2000 கன அடி வீதம் இன்று முதல் 90 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இதனால் 528,400 ஏக்கர் விளைநிலம் பாசன வசதி பெறும் என்றும் அவர் கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்தின் 12 டெல்டா மாவட்டங்கள் பயனடையும் என்றும் இதனால் 560,000 மெட்ரிக் டன் மகசூல் ஈட்டப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்போது தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் தமிழகத்தில் ஊரடங்கு தீவிரப்படுத்தப்படும் என்று வதந்திகள் பரப்புவோர் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று எச்சரித்தார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படாத நிலையில் மருத்துவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் நோயாளிகளுக்கு உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் அப்போது முதலமைச்சர் தெரிவித்தார். குறிப்பாக சென்னை நகர மக்களுக்கு வேண்டுகோளாக வைக்கின்றேன், இந்த கொரோனா வைரஸ் தடுப்பு பணியை மேற்கொள்கின்ற அரசுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். அரசு அறிவிக்கின்ற வழிமுறைகளை தயவு செய்து பின்பற்றுங்கள். அப்பொழுதுதான் இந்த வைரஸ் நோயை தடுக்க முடியும். ஆக இருக்கின்ற சிகிச்சையை வைத்து நம்முடைய மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு இன்னைக்கு குணமடைய செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்கென்று எந்த மருந்துமே கிடையாது. நம்ம உடலில் எதிர்ப்பு சக்தி உண்டாக்கி தான் அந்த நோயை குணப்படுத்திட்டு இருக்கிறாங்க நம்ம மருத்துவர்கள். அர்ப்பணிப்பு உணர்வோடு நம்முடைய மருத்துவர்கள் இரவு பகல் பாராமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிச்சிட்டு இருக்கிறாங்க. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த அரசு அறிவிக்கும் விதிமுறைகளை மக்கள் முழுமையாக கடைபிடித்தால் மட்டுமே கொரோனா தொற்றை கட்டுக்குள் கொண்டுவர முடியும் என்றும் முதலமைச்சர் அப்போது குறிப்பிட்டார். தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் எப்போது திறக்கப்படும் என்ற கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் தொற்று குறைந்த பின்புதான் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு பள்ளி கல்லூரிகள் படிப்படியாக திறக்கப்படும் என்று பதிலளித்தார். அறிவிக்கின்றது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அறிவிக்கின்றது. அதன் அடிப்படையில் அதை பரிசீலிக்கப்படும். அரசு அறிவித்த பிறகு இந்த கொரோனா வைரஸ் தொற்று கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு இந்த பள்ளியில் படிப்படியாக திறக்கப்படும்.